ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன பண்ணீங்க, இன்று நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு தான் உங்களுடைய நிலை இருக்கு. என்ன பண்றது, அந்த மக்கள் தான் பாவம். அந்த மக்கள் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்திருக்கலாம். மக்கள் மேலே அக்கறை இல்லாமையும், அது மட்டும் இல்லாமல் தவறான பொருளாதார கொள்கையும் வச்சிருந்ததுனால தான் இன்றைக்கி இலங்கைக்கு இப்படி ஒரு நிலைமை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்குது. அவங்க வந்து இருந்தாங்கப்பா, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன இருக்காங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது பேப்பர் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த இலங்கை மக்களை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. அந்த மக்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம், ஒரு 10 வருஷம் கூட யோசிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அது மாதிரி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். மக்கள் மீது அக்கறை கொண்டு தான் இந்த வீடியோ நாங்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம். மக்கள்னு சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் எங்கே போனாலும் சரி, எப்படியாவது வீடியோ போட்டுருவோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே போடுவோம், என்ன போடுவோம், சோஷியல் மீடியா ஐடிஸ். அதை அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன வரும், வீடியோ வரும். அதை அவங்க என்ன பண்ணலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேற எதுவும் பண்ணலாமா, வேற எதுவும் நீ கமெண்ட் ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லணும். ஷேர் ஆன சாரி, ஷேர் பண்ண சொல்லணும். அப்போ தான் நிறைய பேருக்கு போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும். ஏன் ஷேர் பண்ணணும், ஏன் ஷேர் பண்ணணும், ஷேர் வேணும், ஷேர் ஓல்டரா நம்ம ஷேர் பண்ணுறது. முடிவில்லை, இதான் ஆரம்பம். உனக்கு என்னப்பா, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா, உங்களோட வீடு நிலம் எல்லாம் இந்தியாவில இருக்கா, அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தெரியலையா, நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. சொத்து வரி உயர்வுப்பா, ஏப்ரல் 8 பாஜக ஆர்ப்பாட்டம். போ, மாபெரும் ஆர்ப்பாட்டம் பார்க்க போறோம். மாபெரும் ஆர்ப்பாட்டம் பேர், ஒரு பல லட்ச கணக்கான பேர் வருவாங்க. ஒரு பல லட்ச கணக்கான பேர், ஒரு பல லட்சம் கிண்டல் பண்ணக்கூடாது. சொத்து வரி நீங்க பாட்டு ஏத்துறீங்க, நாங்க போராடுறோம். இழந்து விட்ட உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு யாரு, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தெரியல, கோல்வா இருக்கிற அம்பேத்கர் அம்பேத்கர். அப்போ அந்த பாணியில் பாஜக போராடும் பொழுது அதை வந்து நீங்க கிண்டல் பண்றீங்க. ஒரு போராட்டத்தை கிண்டல் பண்றான் அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியம். சரிண்ணா, இந்த ஒரு பல லட்சம் பேர் சொன்னீங்களா, ஆமா, இந்த 1.5 லட்சம் பேரை கூட்டு போய் இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக போறோம். அங்கே தான் வந்து நீங்க ஒன்று விளங்கணும். என்னன்னா, அதை உயர்த்துறதே நாங்களா, நாங்களே உயர்த்திட்டு நாங்களே எப்படி போராட முடியும், இது திமுக உயர்த்தது நாங்க போராடுவோம். சரிண்ணே, திமுக உயர்த்துதுன்னு இதுக்கு பாதிக்கப்படுறது யார், இதெல்லாம் மக்கள். பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக பாதி, அதுவும் மக்கள். எந்த மக்கள், இது ஐரோப்பிய மக்கள், இந்திய மக்கள் தான் தம்பி. இப்போ நான் அவன் சொல்கிறேன், யார் சொன்னான்னு கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிக்கிறேன். விரைவில் தமிழகம் ராம ராஜ்யமாக மாறும். இல்லை, ஈஸிடா, ஹெச்ராஜா சொல்லியிருப்பார். இல்லை, எல் முருகன். இல்லை, சுப்பிரமணிய சுவாமி. பிஜேபிக்காரங்களே இல்லைப்பா அண்ணா, பிஜேபிக்காரங்க இல்லையா, வேற யார் பாரு, பிராங்க் பண்ணுறாங்களா அப்படி சொல்லி. பிராங்க்லாம் பண்ணல, நம்ம தர்மாகோல் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் ஐயா, உங்களுக்கு ராமராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம், நீங்களே ஃபுல்லாக சொல்லிட்டுருக்கீங்க. என்ன விஷயம்ப்பா, இதனால் என்னன்னு தெரியல, திடீர்னு ராமராஜ்யம் அமைக்கப்படும், கடந்த 10 ஆண்டுகள் நடந்ததே ராமராஜ்யம் தான் அப்படின்ட்டார். அந்த ஆட்சியா, அந்த 10 ஆண்டுகள் ஆட்சி. ஐயோ, என்ன ஆச்சு, இது அம்மா காதில் விழுந்திருந்தா என்ன ஆகிருக்கும். இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு இல்லைல்ல, அதான் அப்படி சொல்கிறேன். அதனால தானே, என்னங்க அதுதான், ஏங்க மோடி எங்கள் டேடி நாயாச்சு, அப்புறம் ராமராஜ்யம் அமைப்போம்னு சொல்லலாம், ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம் தம்பி. இந்துக்கள் நாடு தான் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லலாம் தம்பி, என்ன இப்போ, என்ன செக்குலர் கண்ட்ரியா இந்தியா, ஆமக்கள் நாடு அப்படி கூட சொல்லலாம்ல, அப்படி சொல்லாங்க, சொல்லுவாங்க. கலந்துட்டாங்களா, கலந்து கரைஞ்சிட்டாங்க அப்படி, உங்களுக்கு ஒன்றும் வேற வேற இருந்தால் தானே கலக்க முடியும். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலிற்கான வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? இப்போ என்ன, இன்னும் 5 வருஷம் இருக்கு, என்ன பண்ணுறது, தொலைநோக்கு பார்வையோட கேட்குறேன். சும்மா தொலைநோக்கு பார்வை, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்யுங்க, அதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உனக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு நீ என்ன சேப்பாக்கமா, அதாவது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் தொகுதியில் இருக்கிறத விட என்னுடைய மனைவி தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, நிறைய வேலைகள் செய்யும். வீடு அங்கே இருக்கும், அதனால இருப்பாங்க. வீடு எங்கல்ல, வீடு வந்து சித்திரஞ்சன் சாலை, அது வேறு ஏரியாவில் இருக்குச்சு. என் மனைவி அதோட வேலை செய்யறாங்க. ஒருவேளை மக்களுக்கு அவங்களை பிடிச்சி போயிடும் போல, நான் வேற தொகுதி மாறணும் போல அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்லிருக்காரு, இப்படிதான் சொல்றாரு. உடனே நீங்க வந்து பாத்தீங்களா, அடுத்து மருமகளை இறக்குறாங்க, இப்படி வாரிசு அரசியல் அப்படிதானே வர்ற, அப்படிதானே கத்துவேன். அது உண்மை இல்லை, போயின லோல அண்ணன் சும்மா அப்படி பேசுறாரு. இந்த மாதிரி அவங்க எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்க,
தொகுதி மாறணும் அப்படி ஒரு காமெடி அப்படி காமிக்காடினா சொல்லிட்டு போறாரு. அரசு இல்லை ஃப்ளோவா சும்மா பேச அப்படிதான். அது வந்து பெருசு பூதாகரமா அந்த ஒரு கண்ணாடி இருக்காது. என்ன கண்ணாடின்னு சொல்லலாம், பூத கண்ணாடி. பூத கண்ணாடியை போட்டு பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா இவ்வளோலாம் கிடையாது. தெரியுதுண்ணே நீ இவ்வளோ தட்டும் போதே தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு. ஒரு அரசியல் தலைவர்கிட்ட அவருடைய கொள்கை வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருது, அவருடைய கொள்கையால் வந்து உன்னை கவர்ந்துடுறாரு அப்படின்னா நீ அவருக்கு என்ன பண்ணுவேன், என்ன கொடுப்பேன்? ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஓட்டு போடுவேன். வேற எதுவும் கொடுக்க மாட்டேன். வேற என்ன இருக்கு என்கிட்ட? இந்த வாட்ச் இருக்கு, அப்புறம் நீ தானே இருக்கு என்கிட்ட, உன்னை தானே கொடுக்கணும் எடுத்து. சரி அதை விடு. இங்கே பாருங்க, ராகுல் காந்திக்கு சொத்துக்களை எழுதி வைத்த பாட்டி. டேராடூனை சேர்ந்த புஷ்பா முஞ்சியால் என்ற 78 வயது மூதாட்டி ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான சொத்து மற்றும் தங்க நகைகளை ராகுல் காந்தியின் பெயருக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன காரணம், என்ன காரணம்? உடனே வந்து என்ன கொரோனா காலத்தில் என்ன அவர் என்ன கஷ்டமாக வர்றாரு, இதுக்காகவா கொடுத்தாங்க அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது, கேட்கவும் கூடாது. எல்லாத்தையும் நீயே கிட்டப்புறம் இதுக்கு நீ மறந்துட்டேன் பேசி நான் போயிடுறேன் அப்படி நீ மறந்துட்டேன் நான் எடுத்து கொடுத்தேன். சரி இருக்கட்டும் விட. என்னன்னா ராகுல் காந்தியும் அவரின் கொள்கைகளும் இந்த நாட்டுக்கு தேவை, அவரின் கருத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்தன, அதனால் நான் சொத்துக்களை எழுதி வைத்தேன் அப்படின்னு. இந்த சொத்துக்களை எழுதி வைத்தாங்க இல்லையா, அது கூட எனக்கு வியப்பாளன கொள்கை கொள்கை கருத்து கருத்து. நீங்கள் என்னது கொள்கை? காங்கிரஸ் கொள்கைப்பா. காங்கிரஸுக்கே கொள்கை கொள்கை இல்லாமலாம் இத்தனை வருஷம் ஆண்டாங்க, என்ன கொள்கை கொள்கைங்கிற? அதுதான் நான் கேட்குறேன், என்ன கொள்கை அது? என்னன்னா ஓட்டு கேட்க போகும்போது பூணூல் எப்படி காமிச்சு நான் கவுல் பார்ப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க அந்த கொள்கை. இன்னைக்கான பூங்கொத்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஒரு கலவரம். சரி, அந்த கலவரத்துல இருந்து ஒரு குழந்தைய ஒரு போலீஸ்காரர் வந்து மீட்டு கொண்டு வர்றாரு. பத்தி எரியுது அந்த இடத்துல இருந்து. ஆமா, அதுக்குள்ள இருந்து அப்படியே மீட்டு கொண்டு வர்றாரு. நேத்ரேஷ் சர்மா அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் தான் அந்த குழந்தைய வந்து மீட்டு கொண்டு வர்றாரு. அந்த காட்சி நீங்க பார்க்கலாம். அவருடைய தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் பாராட்டி பூங்கொத்து மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, காலையில இருந்து ஸ்ரீலங்கா பத்தி தான் பேசிக்கிறாங்க. அங்கே வந்து ஆட்சி இல்லைன்னாயிடுச்சு, அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இலங்கையினுடைய எதிர்காலம் என்ன, அந்த மக்களினுடைய வாழ்க்கை இனிமே என்ன அப்படிங்கிறத தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள், அந்த மாணவர்கள் அப்படின்னு எல்லா தரப்பட்ட மக்களுமே அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு எப்படி இருக்க போகுது, அடுத்தது அந்த யார் அங்கே ஆட்சி செய்ய போகிறா இப்படின்னு பலகட்ட கேள்விகளோடு அந்த மக்கள் வந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த மக்களால் பேசப்படுது அப்படின்னு ட்விட்டரில் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு முடிவை அந்த மக்கள் எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு ட்விட்டர்ல பேசிக்கிறாங்க. 3000 கோடிக்கு வல்லமை பட்டேலுக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின், உனக்கு நீ சாமியை காப்பாத்த போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாத்த போராடுற ஆளுப்பா. நாங்க உங்களுக்கு பல இடங்கள்ல வீடுகள் இருக்கா, அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருக்கா, யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது, சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 766 7008999.